हाई फ्रेंड्स वनकम इतियल दुर्मी चेनल चेनल डी पातना प्रीवियस टीएनबीएससी कोशन डी पत् पत् पातर इत वो पार्ट एट वीडियो अद्को वीडियो पाक डिस्क्रिप्शन लिंक बाहर वीडियो लास्ट स्किपा बाहर इतक रोम मुख्य कोशन कंपा अस्टिन वो आना लास्ट लास्ट वे वीडियो फुला पांग वीडियो कोल फर्स्ट कोशन एंटम इंडिया रिजर्व वंगी आरमिक எந்த வருடம் இந்திய ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்டதுனா 1935ல அடுத்து ரெண்டாவது क्वेश्चन மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுனா 1980ல அடுத்து மூணாவது क्वेश्चन தண்டமில் ஆசான் என இளங்கோவடிகளால் போற்றப்பட்டவர் யார் தண்டமில் ஆசான் என இளங்கோவடிகளால் போற்றப்பட்டவர் யானா சீத்தலை சாத்தனார் சித்திரை சாத்தனார் எவ்வாறு போற்றப்பட்ட தண்டமில் ஆசான் சித்திரை சாத்தனாரே தண்டமில் ஆசான் என போற்றியவர் யார் இளங்கோவடிகள் அடுத்து நானாவது क्वेश्चन தமிழகத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் தமிழகத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா காமராஜர் இந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக கொண்டு வந்தவர் யார் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அதுக்கடுத்து அஞ்சாவது क्वेश्चन எப்போது தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் தந்தை பெரியார் எந்த ஆண்டு தொடங்கினாங்கன்னா 1925ல அடுத்து ஆறாவது क्वेश्चन நிதி ஆயோக் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன நிதி ஆயோக் அமலுக்கு எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா ஜனவரி 1ஆம் தேதி 2015 அடுத்து ஏழாவது क्वेश्चन இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்துக்கு முக்கியம் வாய்ந்த ஒன்றுனா 1991ஆம் ஆண்டு அடுத்து எட்டாவது क्वेश्चन எந்த ஆண்டு நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எந்த ஆண்டு நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுனா 1944ல அடுத்து ஒன்பதாவது क्वेश्चन தமிழ்நாட்டில் இ சேவை மையங்களின் மூலம் எத்தனை பொது சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் இ சேவை மையங்கள் மூலமா எத்தனை பொது சேவைகள் பொது சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றனனா 140 பொது சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது அடுத்து பத்தாவது क्वेश्चन தேர்தலில் நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன தேர்தலில் நோட்டா முறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2014ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி